Hi friends, welcome to Reddles Recipes. இந்த வீடியோல அவல் மிக்சர் எப்படி பண்றதுன்னு செஞ்சு காட்ட போறேன். வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் புதுசாக வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த டேஸ்டியான அவல் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 2 கப் அவல் சேர்த்துக்கலாம். இதில் மெலிசான அவல் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அவல் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்க அவல் நல்லா வறுபட்டுருச்சு, கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடையில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதில் நட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரி கொஞ்சம் வறுபட்டோன்னே 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் காஞ்ச திராட்சை, 1/2 கப் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் ஸ்லைஸ் பண்ணி அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காஞ்ச தேங்காய் வந்தால் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் தேங்காய் வந்தால் கடாயில் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் மிக்சரில் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல தேங்காய் சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அடுத்தது கடையில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். 2 பச்சை மிளகாய் வெட்டினது கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து சாட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இதில் சர்க்கரை சேர்த்தா அந்த இனிப்பு டேஸ்ட்டு காரம் டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிக்சரில். மசாலா கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். அந்த மசாலாலாம் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் நல்லா ஈவனாக கூட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். கடைசியாக நம்ம வறுத்து வச்ச அவலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்மளோட அவல் மிக்சர் ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.